இயேசுவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகப்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கயிலை மலையானே போற்றி போற்றி. மணிவாசகப் பெருமானுடைய திருவாசகத்தில் திருப்பொற்சுண்ணம் என்ற அருமையான பகுதியை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் புலவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. மணிவாசகப் பெருமானுடைய திருவாசகப் பகுதிகளில் அவர் பக்தி நெறியிலே இருந்து பாடிய பல பகுதிகள் நோக்கப்பட்டுள்ளன. திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்ட பின்னால் பெருமான் அவரை விட்டுவிட்டு தில்லைக்கு வா என்று சொல்லிய பின்னால் குழப்பிய பாடல்கள் என்றும் நிறைய உண்டு. அது ஆராய்ச்சியாளர்கள் பல வகையிலே கருத்து வேறுபாட்டோடு இந்த பகுதியெல்லாம் திருப்பெருந்துறையிலே பாடப்பட்டது, தில்லையிலே அருளை செய்தது, அண்ணாமலையிலே அருளை செய்தது, உத்தரகோசமங்கையில் அருளை செய்தது என்றெல்லாம் ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அதிலே திருவாதவூர புராணம் போன்ற அந்த புராணங்களில் திருவாசகத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் திருப்பெருந்துறையிலே அருளை செய்யப்பட்டன என்ற கருத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் திருவான் மணிவாசகரை ஆட்கொண்ட பின்னால் விட்டுவிட்டு போய்விட்டார், ஏழை என்னை இங்கு ஒழித்தருளி என்றே அவர் சொல்லுகிறார். ஆனால் தில்லைக்கு வா என்றும் சொல்லியிருக்கிறார் என்பதால சில நாட்கள் அந்த திருப்பெருந்துறையிலே இருந்திருப்பார். தன்னை ஆட்கொண்ட அந்த இடம் அருமையான தலம் அல்லவா என்று அவர் அங்கே பல நாள் இருந்திருக்கலாம். அதற்கு பின்னால் திருவாதூருக்கு சென்று தில்லைக்கு புறப்பட்டிருக்கலாம். திருவாதூருக்கு செல்லுகின்ற முறை இடையிலே அவர் உத்தரகோசமங்கையிலே இருந்து மீண்டு வந்த கோலத்தை எனக்கு காட்ட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அதனால் உத்தரகோசமங்கை என்ற தலத்தில் அவருக்கு மீண்டும் அந்த ஞானாசிரிய கோலத்தை பெருமான் காட்டியிருக்கிறார். அதை உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தகக் கோலம் காட்டிய இயல்பு என்று அவரே அதை தெரிவிக்கிறார். அதனால இந்த பகுதிகள் எங்கெங்கே பாடப்பட்டன என்பதிலே ஆராய்ச்சியாளருக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. எங்கே பாடப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் சிறந்த பாடல்கள் என்ற அளவிலே நாம் அதை நின்று விடலாமே தவிர எந்த தலத்திலே அவர்கள் பாடியிருந்தால் என்ன, பல தலங்களை மணிவாசக பெருமான் குறிக்கிறார். அது சில இடங்கள் உதாரணமாக உத்தரகோசமங்கை என்றால் அந்த இடத்திலே பொன்னுசல் பாடியிருக்கிறார் என்றும், நேத்தில் விண்ணப்பம் பாடியிருக்கிறார் என்றெல்லாம் அதை உறுதியாக சொல்லுகிறார்கள். திருவண்ணாமலையிலே திருவம்பாவை பாடினார் என்றெல்லாம் கருத்து. அதுபோல இந்த திருப்பொற்சுண்ணம் என்ற இந்த பாடல் பகுதி தில்லையில் அருளியது என்று பழைய குறிப்பு இருக்கிறது. தந்தையார் அவருடைய உரையில முதல்ல அப்படிலாம் ஒன்றும் எழுதல. திருப்பொற்சுண்ணத்தினுடைய பகுதியிலே காசு பிள்ளையினுடைய உரையில் தில்லையில் அருளிய திருப்பொற்சுண்ணம் என்று அவர் எழுதுகிறார். அவருடைய கருத்து இது தில்லையிலே பாடப்பட்டிருக்கலாம் என்ற கருத்து. ஆனால் பழைய உரையில இதெல்லாம் இல்லாமல் ஆனந்த மனோலயம் என்று இருக்கு. இந்த ஆனந்த மனோலயம் என்பது மனோலயம் என்றால் மன ஒருமை, மனம் வேறு சிதறாமல் வேறு எண்ணம் இல்லாமல் ஒரே எண்ணமாக இருப்பது மனோலயம். மனோ லயித்து போதல், ஒரே இடத்தில் லயித்து போதல். இப்ப ஆலயம் என்று லயம் சொல்றோம் இல்லையா, அது போல லயித்து போதல் ஒரே ஒரு பொருள் மேலே. அப்படி பெருமான் மேலே எண்ணி அவனையே எண்ணி மனம் லயிப்பதாலே பேரானந்தம் வருகிறது. அந்த இன்பத்தினாலே இன்பத்திலே லயித்து போதல் என்பதுதான் ஆனந்த மனோலயம் என்பது.
இன்பத்திலே லயித்து மனம் ஒருமைப்பட்டு வேறு எதையும் சிந்திக்காமல் பெருமானையே எண்ணுதல் என்பதுதான் அந்த ஆனந்த மனோலயம் என்ற அந்த தொடருக்கு பொருள். இது தில்லையில் அருளியது என்பதை அப்பா கொஞ்சம் மறுக்கிறாங்க. இது பின்னால் இன்னைக்கே கூட நம்ம பார்க்க போறோம். அதை காஞ்சி திரிவேகம்ப பெருமானை அவர் இரண்டு பாடல் அடுத்தடுத்து சொல்லுகிறார். அதனால தந்தையாருடைய உரையில என்ன சொல்றாங்க, இவ்வளவு தெளிவாக திரிவேகம்பத்தை பாடுகிறார், திரிவேகம்பத்தை இரண்டு இடத்துல அடுத்தடுத்து சொல்லுகிறார் என்பதால இது பெரும்பாலும் காஞ்சிபுரத்திலே பாடப்பட்டதா இருக்கலாம். ஆனால் எந்த உரையாசிரியரும் அதை சொல்லல, தில்லையில் அருளை செய்து சொல்லிட்டாலே தவிர இது காஞ்சிபுரத்து அருள் இருக்கலாம் என்று எந்த உரையாசிரியரும் சொல்லல என்று அந்த குறிப்பை எழுதுறாங்க. அது அவர்கள் நாங்கள்லாம் காஞ்சிபுரத்து சார்ந்தவர்கள் இல்லையா, அதனால அப்பா வந்து அது ஒரு அருமையான செய்தியா இருக்கிறது, அதை விட்டுட்டாங்களே என்று அவர் எழுதுறாங்க. அது முறையில் அது வருது. அது இல்லாம இன்னொன்னு அதுல சொல்ற பொழுதும் அந்த காஞ்சிபுர அடியாளை பற்றி சிறப்பா சொல்றாங்க. அதெல்லாம் நான் இன்னைக்கு நான் பார்க்கலாம் போற அந்த பகுதி எல்லாம். அதனால அது ஒரு பகுதி. அந்த பொற்சுண்ணம் இடித்து என்பதனால சுண்ணம் என்றால் பொடின் அர்த்தம். சுண்ணம் என்பது பொடின்னு அர்த்தம். வடமொழியில் அதை சூர்ணம்ன்றாங்க. டாக்டர் கூட சித்தா வருகிறா சூர்ணம் கொடுக்கறான்னு சொல்றாங்க இல்லையா, அது பொடின்னு அர்த்தம். பொடி பொடி சுண்ணம் என்பதுதான் வடமொழியில் சூர்ணம் வருது. பொன் சுண்ணம் என்று வருவதாலே அந்த பொன் என்பதற்கு பொதுவா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் இங்க ஒன்று. பொன் போல நிறமுடைய ஒரு மஞ்சள் குத்தமும் கலந்து இருக்கின்ற பொன் போல நிறமுடைய சுண்ணம் என்று சொல்லலாம். அது மங்களப் பொருள்கள்ல ஒன்று. சுண்ணம் என்பது மங்களப் பொருள்கள்ல ஒன்று. அது பல வகையான நிறங்கள் உடையது. இன்னைக்கு வடமொழி வடநாட்டில் ரங்கோலி என்றாங்க அதை. அப்புறம் இந்த அவங்க வந்து வண்ண பொடிகள் எல்லாம் வீசி விளையாடுறாங்க இல்லையா, அவங்க ஒரு விழா வடமொழி பொருளாக இருந்திருக்கிறது. மங்கள பொருள் அதை வந்து மேலே வீசி இருக்கிறாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி விளையாடுறாங்க. அது போல சுண்ணத்தை வீசி இருக்கின்ற முறை நமக்கு தெரியுது. சேக்கிழார் கூட அதை சொல்றார், பொடிகளை நறுமண பொடிகளை எல்லாம் வீசுதல் என்றும் அந்த வெள்ளை ஆடுகளை எல்லாம் மேலே அதனால வெள்ளை ஆடைகளை எல்லாம் வானத்துல வீசியிருக்காங்க. விழா நாட்கள்ல வாசனை பொடிகளை தூவி இருக்கிறாங்க. இது நமக்கு வழக்கமா இருந்திருக்குன்னு தெரியல. அதனால இறைவனுக்கு நறுமண பொடிகளாலே வீசி அலங்காரம் செய்தல் என்பது ஒன்று. அந்த மங்கள பொருள்கள் பலவற்றிலே அது ஒன்றா இருப்பதால நறுமண பொடிகள் எல்லாம் சேர்த்து நரிதாரம் அகில் சந்தனம் பண்றது எல்லாம் சேர்த்து இடிப்பாங்க போல தோளோட இடித்து பொடியாக வைத்துக் கொள்வார். அது இறைவனுக்குள்ள வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளா இருப்பதாலே அதை நாம் இப்பொழுது இடிக்கலாம் என்று மகளிருடைய பாட்டு. இது மகளிர் தான் இடிக்கணும் இல்லையா, அதனால அந்த காலத்தை எல்லாம் சுப்பி இடிக்கிற பொழுது இன்னைக்கு மிக்சின்றோம். அன்னைக்கு உரல்தான் எல்லாம் இடிச்சாங்க, உரல்தான் இடிச்சாங்க. அதனால இந்த உரல் என்பதற்கு வள்ளையின் ஒரு சொல்றோம் தமிழ்ல, பழைய சொல்ல வள்ளைன்னு ஒன்று, வள்ளைப்பாட்டு என்று சொல்லுவாங்க. ஏற்றப்பாட்டு நாற்று நடுதல் பாட்டு என்றெல்லாம் இருக்கு இல்லையா, அது போல உரல்ல இருக்க பொழுது வள்ளைப்பாட்டு என்ற அந்த காலத்துல பாடி இருக்கிறாங்க. எல்லா எல்லா செயலுக்கும் பாட்டு உண்டு. அதுல உரல்ல இடிக்கிற பொழுது பாடியிருக்கிறார்கள், நெல் குத்துக்கிற பொழுதெல்லாம் பாடுவாங்களாம், அது வள்ளைப்பாட்டு. அப்போ உலகிலாக நெல்லை குத்துவது போல பெருமானுக்கு வேண்டிய அந்த நறுமணப் பொடிகளாம் எல்லாம் இடிக்கலாம் வாருங்கள் என்று இளம்பெண்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. எப்படி திருப்பாவில எல்லாரும் இந்த மார்கழி மாதத்தை சீக்கிரம் எழுந்து வாருங்க நீராடி பெருமானை வழிபடலாம் என்று சொல்றாங்களோ, அதுபோல இங்க நறுமணப் பொடியை இடிக்கிறார்கள் என்று தெரியுது. அப்படிதான் இந்த பாட்டு வருது. அதுக்கு முன்ன நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்க உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன். அந்த அட்டமங்கலம் என்று ஒரு பகுதி உண்டு. எட்டு பொருள்கள் மங்கள பொருளா நம்ம சொல்ற வழக்கம் உண்டு, அட்டமங்கல பொருள்கள் என்று. அது திருமணத்தின் பொழுது அந்த மங்கள பொருள் எல்லாம் அப்படி வைத்திருப்பாங்க. அது ரொம்ப நாளா நமக்கு இருக்குதுன்றதை மதுரை காஞ்சி என்ற அந்த நூல் சங்க இலக்கிய நூல் இது. அதுல பல பெண்கள் எல்லாம் சேர்ந்து இடிக்கிறார்கள், சேர்ந்து இடிக்கின்ற சுண்ணம் என்று வருது. பலர் தொகுப்பு இடித்த தாது உகு சுண்ணத்தர் என்று அது பழைய சங்க இலக்கிய நடையது.
சுண்ணம் இருக்கு பாருங்க, சுண்ணம்னா இதுதான் திருப்பூர் சுண்ணம். தாது அல்லது தாதுன்னு சொன்னா மகரந்தம், பூக்கள் இருக்கிற மகரந்தம் இருக்கு இல்லையா, மஞ்சளா இருக்கும் மெல்ல மெல்ல, அது போல இருக்கின்ற பொடின்றாங்க. தாது போல, தாது போல மலர்களில் இருக்கின்ற மகரந்தம் போல இருக்கின்ற பொடிகள், அதை பலர் சேர்ந்து இடிக்கிறார்கள். வர்றதுனால அந்த காலத்திலே இது போல நறுமணப் பொருள்களை எல்லாம் எடுத்து மங்களப் பொருளாக வைத்திருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அது என்னென்ன எட்டு மங்களப் பொருளாக சொல்ற பொழுது சீவக சிந்தாமணி, பின்னாலே சமண இலக்கியம் அது, கிபி 9வது நூற்றாண்டில் எழுந்த சீவக சிந்தாமணியிலே ஒரு செய்தி வருது. செங்கையல் இரட்டை, இப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருந்தனால பாக்கலாம், ரெண்டு மீன் இருக்குது இல்லையா, பாத்தீங்க இல்லையா, ரெண்டு மீன் போட்டிருக்காங்க இல்லையா அங்கங்க. நான் அங்க கூட பாத்து நடந்து போற பொழுது அந்த வழியில அந்த பாதையெல்லாம் கூட போட்டிருக்காங்க, ரெண்டு மீன் இப்படி இருக்கும். அது நமக்குள்ள மங்கள பொருள், அது ரெண்டு மீன் என்பது மங்கள பொருள். அது மீன் என்று சொன்னா என்னன்னா அது உணவுப் பொருளாக எனக்கு இருந்தது இல்லையா, எனவே அந்த உணவுப் பொருளாக உணவு ஒரு மங்களம் என்று அதுக்காக வச்சிருக்காங்க. இப்ப நாம அதுபோல ஏதாவது நம்ம பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம், மங்களமாக வைக்கிறது நாம சாப்பிட்றத வைக்கலாம், அல்லது நெல்லை வைக்கலாம், நெல் உணவு உள்ளதுதானே அதனால நெல்லை வைக்கலாம். நவதானியங்களை வைக்கிறாங்க பாருங்க, அது அதுவும் முளைப்பாறை, அதுவும் நமக்கு மங்களப் பொருளா இருக்குது. அதனால அந்த சீவக சிந்தாமணி ஒரு பாட்டு, இதெல்லாம் நான் நோட்ஸ் எழுதிக்கேன் டாக்டர், நான் சும்மா படிக்கிறேன். செங்கையல் இரட்டை, கயல்னா மீன் அர்த்தம், இரட்டை மீன். அப்புறம் திருவார் சுடர், விளக்கு கண்ணாடி, பொங்கு கொடி, கொடி இருக்கணும், வார் முரசம், முரசு ஒரு பறை, சின்ன சிறு பறை, மங்கள பறை, தோட்டி என்றால் அங்குசம், ஆயுதத்துக்கு ஒரு அங்குசம், அங்குசம் கூட நமக்கு வந்து பெருமான் அளித்திருப்பதாலே அங்குசம் என்பது ஒரு மங்கள பொருள். பகையை நீக்குவதாலே அங்குசம் வாங்க, அது பாசாங்குசம் நம்ம சொல்றோம் இல்லையா, பாசமும் அங்குசமாக விநாயகர் பெருமானோட பாசத்தையும் அங்குசத்தில் வைத்திருக்கிறார். பாசம் என்றால் கயிறு நடத்தும், அங்குசம் என்றால் அந்த பகையை வெல்லுகின்றதுன்னு அர்த்தம். எனவே அந்த பாசத்தை கையில வச்சுட்டாராம், கயிறு ஆக இருக்கின்ற ஆணவ கர்ம பகை நம்முடைய இதில் கையில வச்சுட்டார், அங்குசத்தை எடுத்து பகையை விரட்டுகிறார் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த தோட்டி புனர் கும்பம், குடம், தண்ணீர் நிறைந்த நீர்க்குடம், இதெல்லாம் மங்களங்கள் எட்டு என்று சீவக சிந்தாமணி ஒரு பாட்டு வருது. அது இல்லாம சிலப்பரிகாரம், அதுக்கு ரொம்ப முந்தைய கிபி 2வது நூற்றாண்டில் இருந்த சிலப்பரிகாரம், அதுல மதுரையில் இருக்கிற பாண்டிய மன்னனுடைய மனைவி பெருந்தேவி, கோப்பெருந்தேவி அரண்மனையிலிருந்து எழுந்து வருகிறாள். இந்த இதுக்கு அவனுடைய அரண்மனையிலிருந்து அரசவைக்கு வருகிறாள். அரசவைக்கு வருகின்ற போது இளம்பெண்கள் எல்லாம் அந்த மங்களத்தை மங்கள பொருளை ஏற்றி கொண்டு வரவேற்கிறார்கள் வருது. அப்படி வர்ற அந்த பகுதியை பாடுகிற போது இளங்கோமணிகள் ஆடி ஏந்தினர், ஆடினா கண்ணாடி நடத்தும், கலம் ஏந்தினர், பொற்கலன்கள் சொன்னால் அணிகலன்களா, அணிகலன் ஏந்தினர், அவிர்ந்தும் விளங்கும் அணியடையார் இளம் பெண்கள் எல்லாம், கோடி ஏந்தினர், புதிய ஆடை புத்தாடை கோடி ஏந்தினார்கள், பட்டு ஏந்தினர், பட்டுக்கு தீட்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்க, பட்டு ஏந்தினர், கொழும் திரையலின் செப்பு, திரையல்னா வித்தலை, திரையின் செப்பு, வெற்றிலை ஏந்துகின்ற தட்டு, செப்பு ஏந்தினர், வண்ணம் ஏந்தினர், பல வகையான நிறக்கலவைகள் ஏந்தினார்கள், சுண்ணம் ஏந்தினர், இந்த மாதிரி சுண்ணங்கள் எல்லாம் ஏந்தினார்கள், மான்மரத்தின் சாந்து ஏந்தினர், இந்த கஸ்தூரி மான்முடைய மனப்பொருள் கஸ்தூரி சாந்து ஏந்தினர், கண்ணி ஏந்தினர், பிணையல் ஏந்தினர், கண்ணின்றதும் தலைமாலை, பிணையன்றது இரண்டு வகையாக பின்னப்பட்ட ஒரு மாலை, மாலையுடைய வகை, மாலை ஏந்தினார்கள், கவரி ஏந்தினர், கவருதல் கவரி, தூபம் ஏந்தினார்கள், குங்கிலிய கலர், இது அப்படி சிலப்பரிகாரத்தில் அப்படி வருது. அதனால நாம பல இடங்களை பார்க்கும் பொழுது மங்கள பொருள்களாக பலவற்றை சொல்லலாம், அதை நான் குறிச்சிருக்கிறேன். கண்ணாடி, பொற்கலம், புதிய ஆடை, பட்டு துணி, நெற்றிலை, நறுமணப் பொருள், மாலை வகைகள், கவரி, தூபம், தீபம், கொடி, முரசு, கும்பம், தண்ணீர் இருக்கிற கும்பம் குடம், கயல் இரட்டைன்னா அங்க உணவு, தோட்டி, அங்குசம், இவையெல்லாம் நமக்கு ஏறக்குறைய ஒரு 15 பொருள்கள் இருக்குது. இதுல அந்தந்த தகுதிக்கேற்றால் கூட ஒரு 8 பொருள்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் இதெல்லாம் மங்களப்பொருளாக சொல்லியிருக்கிறாங்க என்று பார்க்கணும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பூர் சுண்டரை நீங்க பார்த்தீங்கன்னா மங்களப்பொருளாக என்னென்ன குறிக்கிறார் என்றால் முதல் பாட்டே பாருங்க, முத்துநல் தாமம் பூ, மாலை தூக்கி, உழைக்குடம் தூபம், நல் தீபம் வைப்பின்,
மாணிக்க வாசகர் பாண்டி நாட்டை சேர்ந்தவர், அந்த நாட்டுல முத்து முக்கியம் இல்லையா, அதனால முத்துன்றார். அது மட்டுமல்ல, அந்த கடல்ல விளைகின்ற முத்து ரொம்ப சிறந்த முத்தாக சொல்வார்கள். அது குளிர்ச்சி உடையது, ரொம்ப குளிர்ச்சி உடையதாக இருக்கும் சொல்வாங்க. பாண்டியனை நாட்டுடைத்து நல்ல தமிழ் என்று சொல்ற மாதிரி முத்து முத்தமிழும் அங்கே இருக்கின்றார். அதனால முத்து பாண்டி நாட்டுக்கு சொந்தம். ஏன்னா முத்து நல் தாமம், நல்ல மாலை, முத்து மாலை நிற்கணும். பூமாலை அப்புறம் பூமாலை, முத்து மாலை அப்புறம் பூமாலை. தூக்கி என்று வருது. தூக்கி என்றால் தொங்க விடுறது, அப்படியே தொங்க, அப்படியே தோரணம் போல தொங்க விடுறது, அதுதான் தூக்கி என்ற. இப்ப வீட்டை அலங்காரம் பண்றாங்க இந்த மகளிர் எல்லாம், மங்கள பெண்கள் எல்லாம் பெருமானுக்கு மணப்புடையை இடிப்பதற்காக அவர்கள் எல்லாம் அலங்காரம் பண்றாங்க, வீட்டு அலங்காரம் பண்றாங்க. அலங்காரம் பண்ற போது முதல்ல முத்து மாலைகளாலும் பூமாலைகளாலும் தோரணம் கட்டுறாங்க. முதல்ல தூக்கி முளைக்குடம் என்பதுதான் முளைப்பாலிகை. முளைப்பாலிகை தூபம், தூபம் என்பது வாசனை பொருளா இருக்கிற குங்கிலிய புகை, சாம்பிராணி புகை. தீபம் வைப்பின் நல்விளக்கு ஏற்றுங்கள் என்று இங்க சொல்லிட்டார். முதல் பாட்டுல முத்துநன் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் பை மின் என்று சொல்லிட்டு, முளைக்குடம் முளைக்குடம் முளைப்பாளிதான், முளை வருகின்ற, முளை வருகின்ற அந்த விதைகள், முளைப்பாளிகள் சொல்லுவோம், முளைப்பதற்கு நவதானியங்கள், நவதானியங்கள் அதுங்க சொல்ற. அதுக்கப்புறம் அங்க அங்க சொல்லிட்டு மூணாவது பாட்டுல சொல்றார். புத்தகம் தான் நீங்க பார்க்கலாம். மூணாவது பாட்டுல அந்த சுந்தர நீர் அணிந்து மெழுகி தூய பொன் சித்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி, அதெல்லாம் என்னென்ன செய்யணும் சொல்றாருன்னு அவங்க அந்த பாட்டு போது சொல்லும் போது விளக்கலாம். எழிச்சுடர் வைத்து கொடி இடுமின்ற, இங்க கொடி சொல்றாரு பாருங்க. எழிச்சுடர்னா விளக்கு, இங்க கொடி என்று சொல்றார். கொடி எடுங்கள் என்று அந்த மங்கள புள்ளாக கொடியை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கப்புறம் அந்த பொற்சுண்ணம், சுண்ணமே ஒரு மங்கள பொருள் அல்லவா, பொற்சுண்ணம் அதையும் நாம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நாலாவது பாட்டுல அருகு எடுப்பான்னு வருது. எனவே அருகு, அருகம்புல் என்பது மங்கள பொருளாக அவர் சொல்றார் என்று பார்க்கணும். அருகெடுத்தல் அந்த நாலாவது பாட்டிலே அருகெடுப்பார் அயனம் அருகில் வரும், அயனம் அருகில் வரும், அது ஒன்று. அதற்கடுத்து ஐந்தாறு பாட்டு, சரியாம ஐந்தாறு பாட்டுல இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல மஞ்சளை சொல்லுவார், பின்னால் ஒரு மஞ்சள் வரும். மஞ்சளும் நமக்கு நம்பி பெருமிடலாம், அருகெடுப்பார் அயனும் அறியும் பார்க்கலாம். அது அடுத்து மஞ்சள் ஒன்று சொல்றார், மஞ்சளும் நமக்கு இங்க ஏதாவது ஒன்பதாறு பாட்டுல சொல்ற. ஒன்பதாறு பாட்டுல மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி என்று மஞ்சளை எடுக்கலாம்ன்றார். இந்த திருப்பொற்சுண்ணம் பாட்டுல என்னென்ன வகையான மங்கள பொருளை சொல்கிறார் என்பது நாம் அதை பகுதியா வைத்துக் கொள்ளலாம். அதாவது முத்து மாலை, பூமாலை, முளைப்பாலிகை, குங்கிரிய தூபம், சாப்ராணி, நல் தீபம், கவரி. இங்க கவரி வீசின்னு வருது இல்லையா, அதாவது இங்கே முதல் பாட்டிலேயே கங்கையை வந்து கவரி கொள்மின்னு வருது பாருங்க, கவரி கவரி. அப்புறம் கற்பக மரத்தோகை, கற்பகம் நாட்டின்னு வருது இல்லையா, அந்த கற்பகம் நாட்டி மூணாவது பாட்டு, மூணாவது அந்த கற்பக நாட்டினா கற்பக மரம் தான், கற்பக மரத்தை நாட்டின்னு அர்த்தம். கற்பக மரம்ன்றது இந்திர நாட்டு தேவலோகத்தில் இருக்குது. அப்பா என்ன உரை எழுதுறாங்க, பெருமானை நாம் வணங்குகிற பொழுது இந்திரனுடைய கற்பக மரம் எல்லாம் ஒண்ணும் பெருசு கிடையாது, எடுத்தா வந்துடலான்றாங்க, விரும்பினார் வந்துடுறாங்க, நயமா சொல்றாங்க, எல்லாம் கிடைக்கும் நமக்குன்றதுனால. பொதுவாக அதனால்தான் நாம் என்ன செய்யறோம், வாழை இலை கமுகம் எல்லாம் கட்டுறோம், அது தோகை போல இருக்கும். கற்பகம் நாட்டினா தோகை போல இலை போல இருக்கணும், அது வாழை இலை, வாழை மரம், கமுகம், பாக்கு மரம், இவையெல்லாம் நமக்கு சரி. அதனால
இந்த மஞ்சள் அல்ல இவையெல்லாம் அவர் சொல்றார். முத்துமாலை, பூமாலை, முளைப்பாலிகை, குங்கிலியம், குங்கிலியம், தூபம், நல்தீபம், கவரி, கற்பக மர, வாழை கமுகு, கொடி, பொற்சுண்ணம், அருகு, மஞ்சள், இதெல்லாம் இங்க பொற்சுண்ணத்துல நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்ற மங்கள பொருள் இதெல்லாம். அதனால இந்த இவையெல்லாம் நம்ம மங்கள பொருளா வைத்துக் கொள்ளலாம். நாம நம்முடைய பூசையிலும் சரி, அடுத்த நல்ல நிகழ்ச்சி நடக்கிற போது இவையெல்லாம் நம்ம வைத்துக் கொள்ளலாம். முத்துமாலை, பூமாலை, இவெல்லாம் கவரி, கவரி கூட முக்கியம், கவரி வச்சுக்கலாம். நம்ம கொடி, கொடி என்பது பெருமானுடைய ஏற்றுக்கொடி வைத்துக் கொள்ளலாம் அல்லது நீற்றுக்கொடி வைத்துக் கொள்ளலாம், ரெண்டு ஏதாவது ஒன்று. அருகம்புல், அருகம்புல் முக்கியம். மஞ்சள், இதெல்லாம் நமக்கு திருமுறைகளிலேயே நமக்கு மங்கள பொருளா சொல்லுவகை அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அதனால முத்துநல் தாமம்பூ மாலை தூக்கி முளைக்குடம் தீப தூபம் நல் தீபம் பைமில் அப்படின்றார். சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின். சக்தியின் வருது, சோமியின் வருது, பார்மகள் நாமகள் வருது. அந்த சக்தி சோமியன் இருக்கு இல்லையா, அந்த சோமி என்பது சோமன் என்றால் சந்திரன், சந்திரன் திருப்பார்கடலை கடைந்த பொழுது சந்திரனுடைய சந்திரனுக்கு பின்னால திருமகள் தோன்றினாள் என்பது ஒரு புராணம், அந்த அப்பா உரையில எழுதுறாங்க. திருப்பார்கடல பல பொருள் தோன்றியதில்ல, காமதேனு, சிந்தாமணி போன்ற தோன்றியது இல்லையா, அது போல சந்திரன் தோன்றிய பின்னால் திருமகள் தோன்றினாள் என்பதனால அந்த சோமி என்ற அவளுக்கு பெயர். சௌமியம், சௌமி என்றால் சந்திரன், அவளுக்கு பின்னாலே சந்திரனுக்கு பின்னாலே தோன்றியதாலே திருமகளுக்கும் சோமி என்று பெயர். திருமகள், பார்மகள் நிலமகள் உமாதேவி, நாமகள் கலைமகள், அதுல நான்கு பேர் சொல்லியிருக்கிறார். சக்தி, சோமி, பார்மகள், நாமகள். இதுல நாமகள் என்பது பிரம்மனுக்கு தேவி, அயனுக்கு தேவியோ. சோமி என்பது திருமகள் லக்ஷ்மி, பார்மகள் போல் பூதேவி, பூமேவாதேவி. அந்த ரெண்டு பேரும் திருமாலுக்கு சக்தி, பார்மகளும் திருமகளும் சக்தி என்பது. அதனால என்னதுன்னா அங்க உருத்ரனை குறிக்குது, உருத்ராணி என்று சொல்லி அந்த சக்தி என்பது உருத்ரனை குறிப்பது. அதனால அங்க என்ன சொல்றாங்க, அந்த மும்மூர்த்திகளுக்குரிய தேவிகள், மும்மூர்த்திக்குரிய சக்திகளாக இருக்கிற அவரெல்லாம் பல்லாண்டி செய்யுங்க என்று வருது. எப்படி அடியார்கள் பல்லாண்டி செய்கிறார்களோ, பல்லாண்டு குருவும் சொல்றாங்களோ, அதுபோல சக்தி, சோமி, பார்மகள், நாமகள் எல்லாம் அங்கே தேவலோகத்திலே பல்லாண்டி செய்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை வைத்துக்கணும். அதுக்கடுத்து சொல்றார், சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் என்று வருது. அந்த சித்தி, சித்தி என்பதற்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. சித்தி என்பதையும் கௌரி என்பதையும் பார்ப்பது என்பதையும் உமையம்மையாகவே வைத்து சொல்றார். இங்க அந்த மூணு பெயர் சொல்றார். சித்தி என்பது ஞான வடிவாக இருக்கின்ற பொழுது உமைக்கு சித்தின்னு பெயர். ஞான வடிவாக இருந்தால் அவளுக்கு சித்தி, சத்தின்னு ஒன்று சொல்றோம். ஞான வடிவாக இருக்கிற பொழுது அவளுக்கு சித்தி, ஞான வடி. கௌரி என்பது இருக்கு இல்லையா, அது செம்மை வடிவாக இருக்கிறான், சிவப்பா இருக்கிறான். உமையம்மனுடைய நிறம் கருப்பு தான், மலைமகள் என்று கருப்பு தான், இருந்தாலும் புராணத்துல சில இடங்கள்ல சிவப்பாக தோன்றியிருக்கிறாள் என்று வருது. உமையம்மனுடைய நிறம் சிவப்பு என்று வருது. அதனால கௌரி என்றார். பார்ப்பதி என்றால் பருப்பதம் என்றால் மலையின் அர்த்தம் வடமொழியில. மலையரசனுக்கு மகளாக பிறந்ததால் இவளுக்கு பார்வதி, அது பார்ப்பதி என்றான். பார்வதி என்று சொல்லுங்க, பருவம், பருவதம், பருவதம் என்றால் மலை, அந்த மலைக்கு மகளாக இருக்கிறாள் என்று, மலையரசனுக்கு மகளாக இருக்கிறாள் சொல்லி இங்க பார்வதி என்றத பார்ப்பதி என்றார். அப்புறம் கங்கை, இவங்கெல்லாம் வந்து கவரி வீசுங்கள் என்று சொன்னால் சக்தியாக இருக்கின்ற, கௌரியாக இருக்கின்ற, பார்ப்பரியாக இருக்கின்ற அவளும் கங்கையும் வந்து கவரி கொள்ளலாம் என்றால் கொஞ்சம் நெருக்கமாயிருந்தது. பல்லாண்டு இசைப்பது தொலைவில் இருந்து அவர்கள் மூர்த்தியுடைய தேவிகள் எல்லாம் பல்லாண்டு பாடுகிறார்கள். இங்க கொஞ்சம் நெருக்கமாக வந்து கவரி வீசுகின்றவர்கள் யார் என்றால் கங்கையும் பார்ப்பதியும்.
அங்கே கவரி வீசுகிறார்கள் என்றார். இதுல சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் என்றால் மூன்று பேரும் வைத்துக் கொள்ள கூடாது. கங்கை நமக்கு தெரியும், சித்தி கௌரி பார்ப்பது என்று மூன்றையும் ஒன்றதான் சொல்லும், ஒருத்திதான் ஒரு ஒரு உமையமை தான் சொல்லணும். அவளுக்கு என்ன பெயர்கள் என்றால் சித்தியாக இருக்கிறாள், ஞான வடிவாக இருக்கிறாள், செம்மை வடிவாக இருக்கிறாள், அப்ப பர்வத குமாரியாக அவள் தோன்றினாள் என்றெல்லாம். அவள் அப்படியெல்லாம் தோன்றிருப்பதாலே அவளுடைய இயல்பு ஞான வடிவம். ஆனாலும் கூட அவள் கௌரியாகவும் பார்ப்பரியாகவும் தோற்றிருக்கிறாள் புராணத்துல. அப்படிப்பட்டவளும் கங்கையுமாக இருந்து நீங்கள் கவரி வீசுங்கள் என்று வருது. இது அப்பாவுடைய என்ன சொல்றாங்க, இது பூலோக பெண்கள் தானே திருப்பொற்றுன்னு அடிக்கிறாங்க, இதெல்லாம் அந்த பெண்களுக்குள்ள பெயராக வைத்துக் கொள்ளணும். சக்தி, சோமி, மார்மகள், நாமகள்னா சரஸ்வதி எல்லாம் இங்க இருக்கிற பெண்களுக்குள்ள பெயராக வைத்துக் கொண்டு தோழிமார்களுக்கு பெயராக வைத்துக் கொண்டு நாம் சொல்லலாம் என்று அப்படி ஒரு உரை எழுதுறாங்க. அங்க இருக்கிற நாமகள் பார்மகள் எல்லாம் செய்யறாங்க, இருந்தாலும் இங்க சொல்ற பொழுது பூலோகத்தில் தான் இந்த பெண்களை எடுக்கிறாங்க. அதனால இங்க இருக்கிற தோழிகளுக்கெல்லாம் அந்த பெயராக நாம் கொள்ளலாம் என்று தோழிமார்களை பெயரை சொல்லி சொல்வதாக அப்பா உரை எழுதுறாங்க. அப்படிப்பட்ட கங்கையும் வந்து கவரி கொள்ளுங்கள், அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடம்புடி சுண்ணம் இடித்துனான் என்றார். அந்தந்த பெண்களுக்கு இது என்ன சொல்றார், சில பேர் அலங்காரம் செய்யும் பொழுது முத்து மாலையை நீங்கள் தொங்க விடுங்கள், தோரணமாக தூபம் போடுங்கள், தீபம் பையுங்கள், அப்படி சில பேர் பல்லாண்டு செய்யுங்க, சில பேர் பல்லாண்டு பாடுங்க, கவரி வீசுங்க என்று அவரவர்களுக்கு உள்ளே பல பெண்கள் அங்கே இருப்பதாலே அவரவருக்கு ஒரு தொண்டாக சொல்லி இங்க நீங்களாம் செய்யுங்க, அதெல்லாம் நீங்க பின்னால செய்யலாம், இப்ப முதல்ல எல்லாரும் வாங்க, எல்லாம் வந்து பொறிச்சுண்ணம் இடிக்கலாம் என்று சொல்றது. அந்த பெண்கள் ஒரு பகுதியை பொறிச்சுண்ணம் வைத்துக் கொள்ளலாம், எடுத்து நாமேன்னு சொல்றதுனால அந்த பெண்கள்லாம் அந்தந்த கடமை உங்களுக்கு இருக்குது, ஆனா இப்பொழுது முதல்ல பொறிச்சுண்ணத்தை எடுத்துடுவோம் வாங்க என்று எல்லா பெண்களையும் கூப்பிட்டு இழிப்பது போல யாருக்கு என்றால் அத்தன் ஐயாரன் அம்மான் என்று மூன்றா சொல்றார். அத்தனாக இருக்கிறான் என்றால் நமக்கு தலைவனாக இருக்கிறான், அதற்கடுத்து ஐயாறு ஐயாற்று பெருமானாக இருக்கிறார், திருவையாற்று பெருமானாக இருக்கிறார். அம்மான் என்று சொன்னால் நமக்கெல்லாம் பெருமகனாக, அம்மான் என்றால் மகன் அர்த்தம், பெருமானாக இருக்கிறார், அம்மானாக இருக்கிறார் என்று அப்படிப்பட்டவனை பாடி நாம் ஆடம் பொற்சுண்ணம் இடித்துதானே என்று அந்த ஆட என்பது அவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக அர்த்தம். அந்த ஆட்டுதல் நீராட்டுதல் என்றால் பெருமானுக்கு ஆட்டுதல் சொல்வார், நீராட்டுதல் அது அங்கே ஆட பொறிச்சுடணும், பாடுவோம், பாடி அவனுக்கு திருமுழுக்கு ஆட்டுவோம் என்று ஆட பொறிச்சுடணும் இடித்து நாமே என்ற முதல் பாட்டு அப்படி சொல்ற. அங்க அந்த அப்பா உடைய உரையில ஆட பொறிச்சுடணும் இடித்து நாமேன்னு வரப்பொழுது அந்த ஆடை என்பது நீராட்டுக்கு பின்னாலே சுண்டத்தை போட மாட்டாங்க, வாசனை பொடியை நெய்யாட்டு நெய் அபிஷேகம் செய்த பின்னால்தான். இப்ப நாம் என்ன பண்றோம், வழக்கத்துல நெய் அபிஷேகம் செய்த பின்னால் அரிசி மாப்பொடியை நம்ம எடுத்து போடுவோம், இல்ல பச்சைப்பயிறத்தோட எடுத்து பெருமானுடைய திருவுருவத்துக்கு போட்டு அதை அபிஷேகம் பண்ணுவோம். அதுதான் இங்க சொல்றார், நறுமணப்பொடி என்றால் வாசனை பொடியாக இருக்கின்ற இவற்றை எல்லாம் எடுத்து நெய் முழுக்க ஆட்டிய பின்னால், நெய் நீர் ஆட்டிய பின்னால் இந்த பொடியெல்லாம் போட்டு பெருமானுக்கு அந்த அபிஷேகம் செய்யலாம் என்று ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே என்றால் பெருமான் நெய்யிலே ஆட, நெய்யிலே நீராட்டி கிளாட்டி நெய்யாட்டி, அது ஆடினாய் நெய் ஓடுத்தார் இல்லையா, எனவே நெய்யாட்டி அதற்கு பின்னாலே பொற்சுண்ணத்தை நாம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லவா, அதற்காக நாம் இப்பொழுதே அந்த பொற்சுண்ணத்தை இடிக்கலாம் என்றால் அவருடைய நோக்கம் என்ன, வீட்டையெல்லாம் பூசைக்காக அலங்காரம் செய்து முத்து மாலைகளாலும் பூமாலைகளாலும் அலங்காரம் செய்து பெருமானை அபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லவா நாள்தோறும் நாம், அதற்கு பொற்சுண்ணம் இடிக்கலாம் என்று வழிபாட்டு பொருள்களை ஒன்றாக இருப்பதை அவர்களே தயாரி அப்படி நாமே தயாரிக்கிறார் இந்த பொற்சுண்ணத்தை என்று அந்த பெண்கள் எல்லாம் இடிக்கிறார்கள் என்று சொல்வதால் பூசை செய்வது மட்டுமல்ல பூசைக்குரிய எல்லா பொருள்களையும் நாமே தயார் செய்யணும். இப்ப நெய்யும் சொன்னா போய் வாங்காந்து தர்றோம் அந்த நெய்ய நாமே அந்த காலத்துல எண்ணெய் எல்லாம் வாங்காந்து அது கூட அதுதான். இப்போ சாம்பிராணி புசுமா நான் போட்டுறோம்,
அந்த காலத்துல அகில் சந்தனம் இப்படி எல்லாம் லேசா சீவுவாங்க, நல்லா சீவி அத நெருப்பு கக்கு நெருப்பு விட்டு அதை போட்டா நல்ல வாசனை வரும். எங்க காலத்துல நான் பார்த்தது இல்லை. அப்புறம்தான் ஊதுவத்திலாம் இப்ப சுலமா ஏற்றி வச்சிடும், ஊதுவத்தி நான் ஏற்றி வச்சிடும். அதுதான் அந்த வழிபாட்டு முறை. அதனால அங்க அபிஷேகத்துக்குரிய பொருளையும் நாம் தயார் செய்ய வேண்டும். தீபம் தீபாராதனை தூபம் இவையெல்லாம் நாம் நாமே செய்ய வேண்டும் என்ற அந்த குறிப்பு தான் அவர் இங்க சொல்ற. முத்துநல் தாமம்பு மாலை தூக்கி உழைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமையும் பார்மகளும் சத்தியும் சோமையும் பார்மகளும் நாமகளோடு பல்லாட்டு இசைவின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் கங்கையும் வந்து கபரி கொள்மின். அந்த கபரி வீசுதல் என்பது சோடசோபச்சாரங்கள்ல ஒன்று. 16 உபச்சாரங்கள்ல கபரி வீசுதல். பிறகு கோயில்ல பார்த்தா நமக்கு தெரியும், போ கூட அதெல்லாம் செய்யறாங்கல்ல எனக்கு நினைவு. அந்த கபரி வீசுதல் செய்வாங்க. பூசைக்கு உள்ள பொருள்கள்ல கபரி இப்ப விற்கிறாங்க. நீங்க கடையெல்லாம் கூட போனா கபரி விற்கிறாங்க, பார்க்கலாம். இப்ப அண்மையில என்னுடைய காஞ்சிபுரம் திருமுறை அரண்மனைய அறக்கட்டளை சதாசிவ் இருக்கிறார் இல்லையா, அவரு நல்ல ரெண்டு கவரி வாங்கிட்டு வந்தார். அவருடைய பெருமானுக்கு சந்தானாச்சாரிய சமயாச்சாரியர் இருக்கிறாங்க, இன்னும் நடராஜ பெருமாள் இருக்கிறார், கவரி வீசணும் என்று வாங்கியிருக்காங்க. அதனால கவரி வீசுதல் மிக முக்கியமாக நம்ம சொல்றோம். அது 16 உபச்சாரங்கள்ல ஒன்று. அதனாலதான் மங்கள பொருளா வைக்கிறாங்க, இந்த பொருள் வைக்கிறாங்க. எங்கையும் வந்து கவரி கொள்வின் அத்தன் ஐயாறன் அம்மானை பாடி ஆடற் பொற்சொன்னும் இழுத்து நானே என்று வருது. உங்களுக்கு வந்து அந்த காசு பிள்ளையினுடைய உரையை கொஞ்சம் பார்க்கணும்னு நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க அவர் கொஞ்சம் இத்திரைய பேர் உரையை எழுதியிருக்கிறாங்க. காசு பிள்ளை உரையை நம்ம கொஞ்சம் பார்க்கணும்னு கொஞ்சம் குறிச்சிருக்காங்க. காசு பிள்ளைன்னு போட்டிருப்பேன். அவர் என்ன எழுதுறாரு, அது சௌமி என்பதுதான் சோமி என்று வந்தது. சோமன் என்று சொல்றோம், சௌமி என்று சொல்லுதான் சோமி என்று வந்ததுன்னு எழுதுறாரு. சித்தி என்பதற்கு இங்க சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் இருந்தது இல்லையா இந்த பாட்டுல. அந்த சித்தி என்பதை அப்பாவுடைய ஊர்ல அது ஞான வடிவாக இருப்பதை குறிப்பதுன்னு எழுதுறாங்க. ஞான வடிவாக இருக்கிற பெருமா உமையம்மை என்று எழுதுறாங்க. ஆனா அவர் என்ன பண்றார், உடைய காசு பிள்ளை சக்தி என்பது சித்தி என்பது கணபதிகளுடைய ஒரு சக்தி, கணபதிக்குரிய சக்தின்னு எழுதுற. ஏன்னா சித்தி புத்தின்னு சொல்ற இல்லையா, சித்தி புத்தி விநாயகர் சொல்லும். அதனால கணபதிக்குரிய சக்தியாக சித்தியை சொல்றார். அப்புறம் மற்ற கௌரி எல்லாம் கௌரியை சொல்ற பொழுது காளிக்கு ஒரு பெயர்றார், காளி காளியை சொல்றார் அவர். ஏன்னா இதெல்லாம் இந்த தொண்டு செய்யணுன்றதுனால இவங்கெல்லாம் தொண்டு செய்கின்றவர்கள் என்ற அந்த அந்த அடிப்படையில கௌரி என்பது வந்து காளி என்று சொல்றார். பார்ப்பதி மலைமகள் பொதுவாக எழுதுறார். எனவே சித்தி என்பது கணபதி இல்லை சக்தி இல்லை ஒன்று அப்படின்னு அவருடைய கருத்து. அதை நான் உங்களுக்கு நோட்ஸ்ல எழுதியிருக்கிறேன். அது இல்லாம இன்னொன்று சொல்லியிருக்கிறார், உண்மனை முதலிய கலைகளும் ஒன்றாகவும் கூறுவார்கள் எழுதுறார். அந்த நிராதார யோகத்துல அந்த அதாவது பலவிகரணி கர்ப்பபூர தமணி அப்புறம் மனோன்மணி என்னெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது போன்ற அந்த கலைகள்ல ஒருத்தியா ஒருத்து ஒன்னாக நாம் உண்மை உண்மனை என்ற சக்தி கலை இருக்கு இல்லையா, அந்த கலைகள் ஒன்றாக நாம் சொல்லலாம் என்று அப்படியும் அவருடைய உரை அவருடைய உரை இருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன பொதுவாக இளம்பெண்கள் எழுதுறாங்க. ஏன்னா இதெல்லாம் தத்துவமா பொருள் சொன்ன போனா கொஞ்சம் அதிகமா போயிடும். இல்ல கலைகள் என்று சொன்னா அதான் தத்துவமா யோகத்துக்கு போயிருக்கு. நேரடியாக ஆர்டர் பொற்சொன்னம் அடிக்கிறார், பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பொற்சொன்னம் அடிக்கிறார் சொன்னா அது நேரடியாக நம்ம உள்ள சொல்லிடலாம். எனவே சித்தி கௌரி என்பது. இன்னொன்னு அவர் சொல்றார், இந்த சக்தி சோமி பார்மகள் நாமகள் என்பதெல்லாம் மூர்த்தியுடைய தேவிகள் அல்லவா, எனவே முதல்ல மூர்த்தியுடைய தேவிகளை சொன்னார், சக்திகளை சொன்னார். அதற்கு பின்னால் பிற்பகுதியில பிரகிருதிக்கு மேல் உள்ள ஸ்ரீகண்ட புவனம், பிரகிருதி என்பது மூலப்பகுதி, அதற்கு மேல் உள்ள ஸ்ரீகண்ட புவனம், ஸ்ரீகண்ட பூனத்தில் இருக்கிற சக்திகள் கூறப்பட்டன என்றால் அந்த சித்தி கௌரவி பார்ப்பது எல்லாம் ஸ்ரீகண்ட பூனத்தில் இருக்கின்றவர்கள் என்று அவர் எழுதுறார். கணபதி கணபதியுடைய சக்தியாக காளியாக இதெல்லாம் இருப்பதெல்லாம் ஸ்ரீகண்ட பூனத்தில் இருக்கின்ற சக்திகள் என்று இதெல்லாம் காசுக்கனுடைய உரை. அதை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். பிரகிருதி முடிவில் உள்ள ஸ்ரீகண்ட பூன சக்திகள் கூறப்பட்டன. அது அந்த கருத்து வேறுபாடு, அது வேறு ஒரு கருத்து அவர் சொல்றார். அப்பா அப்படி எழுதல. அதனால நீங்க அப்பாவுடைய உங்கள்தான் புத்தகம் இருக்கு, நீங்க பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். அப்ப அந்த முதல் பாட்டு அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி என்று இந்த ஆடற் பிரச்சுடத்துல திருவையாற்றை முதல்ல சொல்றார். முதல் பாட்டுல திருவையாற்றின் பெருமானை சொல்கிறார் என்று பார்க்கணும். மணிவாசகருடைய ஒரு முறை என்னன்னு சொன்னா,
அங்கங்கே பல தலங்களுடைய பெயர்களை சொல்லி அந்த தலம் பெருமான் என்று சொல்லிடுவார் பொதுவா. அதை வைத்துக் கொண்டு அது அங்கதான் பாடப்பட்டது சொல்ல முடியல நம்மால. அது எங்கேயும் இப்போ திருவையாற்றுல பாடுற பாடும்போது அண்ணாமலை பாடுவார், அண்ணாமலை பாடும்போது ஐயாற்று பாடுவார். அதனால பொதுவா அவருடைய நோக்கம் எல்லா தெய்வங்களையும் எல்லா தலங்களையும் சொல்ல வேண்டும் என்று அவர் என்ன தோன்றுவோம் சொல்றது. இப்ப நம்ம இங்க சொல்றது காஞ்சிபுரத்தை சொல்ல போறாரு, அதுல சிறப்பா எடுத்து சொல்றாரு. எனவே அதனால ஒரு இடத்து காஞ்சிபுரத்தில் இருக்கலாம்னு அப்பா அதை முறை கொடுறாங்க. எங்க எந்த தலத்தில் பாடினாலும் மற்ற தலங்களை சொல்வது என்பது மணிக்கவாசகருக்கு ஒரு முறையாக இருந்தாலும், சில இடங்கள் இப்ப காட்டுநாய் கழுக்குன்றவன் சொல்றதுனால கழுக்குன்றது தான் அவர் பாடினான்னு சொல்றோம் இல்லையா. அது போல இந்த பதிகம் பொறிச்சுன்ற பகுதி காஞ்சிபுரத்துல பாடியிருக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்வாங்க. ஆனா இங்க முதல்ல அத்தன் ஐயாரும் அம்மானை பாடி ஆறு பொற்சொல்லும் இடிக்குமாமே, நாம் இடிக்கலாம், இடித்தும் என்றால் இடிப்போம் அர்த்தம். அது பழைய தமிழ், இடித்தும் என்றால் இடிப்போம், நாம் என்னாலாம் சேர்ந்து இடிக்கலாம் என்று இன்னைக்கு சொல்ற அந்த அர்த்தம். சரி, அடுத்த இரண்டாவது பாடல், பூவியல் வாழ்சடை எம்பிரார்க்கு ஒத்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும், மாவின் வழுவையில் அன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்து உடன் பாடுவீர்கள், கூவுமின் தொண்டர் புறம் நிலானே குனிமின் தொழுமின் எம் கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் எம்மை ஆள செம்பன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே என்று வருது. உங்க உங்க புத்தகத்துல எப்படி இருக்கு தெரியல, இடித்து நாமே இடித்து நாமே இருக்கா? இடித்து நாமே, அத இடித்து நாமே இருந்தா கூட இடித்தும் நாமே தான் பாடும், இடித்தும் தான். இந்த இடித்து நாமேனு வரக்கூடாது, இடித்தும் நாமே இருந்தா வரணும். அந்த நகரம் தான் பக்கத்துல தன்னகரம் தான் அந்த இவங்க சேர்த்துவோம், இடித்தும் நாமே என்று வரணும். சரி, பூவியல் வாசடை எம்பிரார்க்கு வருது. பூ என்பதற்கு அழகு என்று ஒரு பொருள் உண்டு. அப்பாவுடைய உரையில அது அழகுன்னு தான் எழுதுறாங்க. அது எப்படிப்பட்டது, அழகாக உள்ளது. பூ என்பது அழகாக உள்ளது, பெருமானுக்கு சடை அழகாக உள்ளது. வார் சடை என்றார், நீளமான சடை, வார்தல் என்றால் நீளம், வார் சடை தான் நீளமான சடை, வார் சடை. அது பெருமானுக்குள்ள தனி அடையாளம், சடாமுடியோடு பெருமான் இருப்பது தனி அடையாளம் அல்லவா. எனவே பூவியல் வார்சடை எம்பிரார்க்கு, அந்த எம்பிரார்க்கு வல்லிநைற்று போட்டிருக்கும், வல்லிநைற்று போட்டிருக்கும். அது வந்து என்னன்னா பிரானுக்கு அர்த்தம், பிரானுக்கு என்றால் பிரானுக்கு. இந்த பிரான் என்பதற்கு சில பேர் அப்படி உரை போடுறாங்க, யாரோ எழுதிட்டு பார்த்தேன், முக்கியமானதான் யாரும் எழுதிருக்காங்க, என்பதாலே பிரான் என்று எழுதுறாங்க. ஆமா, இது விக்ரம சிங்கபுரத்துல சண்முகன் ஒன்றுகிறார், சித்தாந்த அறிஞர் தான் அவரு. திருவருள் பயனுக்கு உரை எழுதுறார், அதுல அந்த எம்பிரான் பின்னமிலான் எங்கள் பிரான் வருது இல்லையா, பின்னமிலான் எங்கள் பிரான் வருது வருது. அந்த பிரான் என்பதற்கு பிரியம் உள்ளவர் அப்படின்னு எழுதுறாங்க. அது பொருந்தாது, பிரான் என்றால் தலைவன் தான் அர்த்தம். பிரியம்ன்றது வடமொழி, அதுல இருந்து அப்படி இருந்தா பிரியமானவன் என வரணும், தவிர பிரியன் வரணும், பிரியன் வரலாம், அப்படி வரலாம், பிரான் வராது. அப்படி யாரோ சொன்னாங்க, அது அப்படியே சிறந்த குரலாக சிலர் சொல்றாங்க, நான் அப்படி கொள்ள வேண்டியது. பிரான் என்பது பிரியம், பிரியமுடையவன் என்பதால இல்லை. பிரான் என்றால் ஆன்மாக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் என்பதுதான். இப்போ மூத்த பிரான் என்று சொன்னால் என்னாவது, கூத்திலே பிரிய உடையவன் ஆயிடும், கூத்திலே பிரிய உடையவன், நடனமானதே பிரிய உடையவன் என்று ஆயிடும். எம்பிரான் என்றால் எம்மேலே பிரிய உடையவன் ஆகணும், அப்படிதான் அவங்க எல்லாம் பொருள் சொல்றாங்க. எனக்கு தலைவன் அவன், கூத்த பிரான் என்றால் கூத்துக்கு அவன் தான் தலைவன் அர்த்தம். அங்க அதை வச்சுதான் இப்ப நடனமாடுறவெல்லாம் நடராஜ வச்சு கூப்பிடுறாங்க, முதல்ல அரங்கேற்றம் பண்றவெல்லாம் அந்த மேடையில நடராஜரையா வச்சிருக்காங்க. அந்த கூத்துக்கு அவன் தலைவன் அல்லவா என்பதனால்தான் அவன் சொல்றான், கூத்த பிரான் என்றால் தலைவன் அர்த்தம். பூவியல் வாரசுடைய எப்பிரார்க்கு எம்முடைய தலைவனுக்கு ஆகுது, பொன் திருச்சுண்ணம் இடிக்க வேண்டும், பொன்னால் ஆகியன பொன்போல் இருக்கின்ற அந்த சுண்ணத்தை கொடி இடிக்கணும். அது யாராவது வரணும், மாவில் வடுபகிர் அன்ன கண்ணீர், கண்ணீர் வருது, கண்ணீர்னா கண்ணை உடையவன் அர்த்தம், கண்ணை உடையவர்களே அப்படின்னு கூப்பிடுறான். மா
நாவில் வடு வயிறு என்ன கண்ணீர்னு கண்ணீர்னா கண்கள் வர அழுகை இல்ல கண்ணீர்னா கண்ணை உடையவர்களே மாவில் வடு வயிறுனார் மா மாம்பழத்தினுடைய மா விடுறதுல மாங்காய் அதை பிளந்தது போல உள்ள வடு வயிறு வயிறுத்துல பிளத்தல் மாவட்டை பிளந்தது போல உள்ள கண்ணை உடையவர்கள் அது கண்களுக்கு அப்படி சொல்வாங்க மாவடு வயிறன்ன கண்ணீர் ரம்மின்கள் மாவினுடைய வடு போன்ற அழகான கண்களுடைய பெண்களே வாருங்கள் மம்மின்கள் மம்மின் வாருங்கள் வந்து உடன் பாடுங்கள் பாட்டு பாடுங்கன்றார் உடனே கூட இருந்து பாடுங்க கூவுமின் தொண்டர் புறம் நிலாமே என்றார் கூப்பிட போட்டு சில பேர் வெளியே நிற்கிறாங்க வெளியே இருக்க புறம் நிலாமே வெளியிலே இல்லாமல் பிள்ளை வெறுப்படியாக சொல்லுங்கள் எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்றாங்க இன்னொரு அர்த்தம் என்னன்னா இதெல்லாம் செய்யாமல் புறத்தில் நிற்கிறதுனா ஒதுக்கிட்டு போயிருது புறக்கணிப்பு அப்படிலாம் புறக்கணிக்காமல் எல்லோரும் வாருங்கள் இந்த பெருமானுக்கு செய்கின்ற தொண்டை புறக்கணிக்காதீர்கள் என்று புறம் நிலாமே வருகின்ற அந்த தொண்டர்களை எல்லாம் கூவுமின் கூவுங்கள் கூப்பிடுங்க எல்லாரும் குனிமின் வளை வளைத்து வணங்குங்கள் வளைந்து வணங்குங்கள் தொழுமின் அந்த குறிமின் என்பது அந்த தலையே நீ வணங்காய் என்பது போல உடம்பு உடம்பு வளைதல் குறிமின் வளைத்து வணங்க வேண்டும் தொழுமின் என்றால் கைகூப்புதல் நிமிர்ந்திருந்து கொண்டு கைகூப்பாமல் உடம்பை வளைத்து கொண்டு கை தொழ வேண்டும் குறிமில் தொழுமின் யாரை எங்கோன் எம் கூத்தன் என்னுடைய தலைவனாக இருக்கின்றவன் கூத்தனாக இருக்கின்ற பெருமான் தேவியும் தானும் வந்து எம்மை ஆள பெருமான் உமையம்மையோடு வந்து அம்மையப்பராக வந்து என்னை ஆள வேண்டும் அல்லவா அதற்காக தேவியும் தானும் வந்து என்னை ஆள செம்பன் செய்ய சொல்லும் இடித்துனாமே அப்படின்னா முதல் பாட்டுல பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நாம் இந்த பொற்சுண்ணத்தை இடிக்க வேண்டும் சொன்னார் மணிவாசகர் முதல் அந்த பாட்டு இந்த பாட்டை அப்படி இடிப்பது எதற்காக என்றால் அவரை அபிஷேகம் செய்வது எதற்காக என்றார் தேவியும் தானும் வந்து நம்மை ஆள வேண்டும் அல்லவா அம்மையப்பராக வந்து நம்மை ஆழ்வதற்காக என்றார் நாம் அவனுக்கு ஆட்பட்டு நம்மை ஆழ்வதற்காக பெருமான் வர வேண்டும் அதற்காக இடிக்க வேண்டும் என்று அந்த பாட்டை சொல்றார் இந்த பாட்டுல வம்மின் பாடுமின் பூவுமின் தொழுமின் குனிமின் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மின் என்ற சொல் அது பழைய சொல் அது ஏவல் நினைவற்றும் முன்னிலை ஏவல் நினைவற்றும் சொல்வாங்க முன்னே இருக்கிறவனை கூப்பிடுறது முன்னிலை ஏவல் நினைவற்று நேரா இருக்கின்ற முன்னே இருக்கின்றவனை பார்த்து கூப்பிடுறது அது மின் என்ற வார்த்தை மின் என்று முன்னிலை ஏவல் நினைவு சொல்வாங்க அது அல்ல எழுதியிருக்க உங்களை அதை இதில் எழுதியிருக்கிறது ரெண்டாவது பக்கத்தில் இருக்காது சரி ஆருங்கள் பாடுங்கள் கூவுங்கள் என்று மூன்றா சொல்றேன் வாருங்கள் என்று சொல்றது எல்லோரும் உங்களை போல இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்றது வந்துட்டு நிக்காதீங்க சும்மா இருக்காதிங்க பாடுங்கன்றாங்க பாடுங்கள் அப்படின்றாங்க கூப்புங்கள் என்று சொன்னா வராம இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் கூப்பிடுங்க இதெல்லாம் தொண்டர்களா இருக்கின்ற நீங்க செய்ய வேண்டியது கூப்புங்கள் அப்படின்ற புறத்தை இருப்பறங்க நிற்க வேண்டாம் வாங்க உள்ள வாங்க என்று கூப்பிட வேண்டும் என்று சிவபுண்ணியத்திற்கு நாம் ஆட்களை கூப்பிட வேண்டும் தொண்டர்களை எல்லாம் கூப்பிட வேண்டும் என்ற அந்த மரபை அவர் சொல்றாரு உடனே இருந்து பாடுங்கள் உள்ளே வந்த உடனே அதாவது வம்மின்கள் வந்து உடன் பாடுவீர்கள் இல்லையா வந்து உடனே உடனே வந்த உடனே நீங்கள் பாட தொடங்கணும் என்று நிற்கக்கூடாது என்கிறார் வந்து பாடுங்கள் உடனே பாடுங்கள் விரைந்து பாடுங்க என்று சொல்றார் குறிவில் என்பது வணங்குதல் வளைந்து வணங்குதல் என்பது குறிவில் என்று தேவியம் தானம் என்பதனாலே அம்மையப்பர் வடிவமாக இருப்பது என்று பார்க்கிறோம் அந்த அம்மையப்பராயிருந்து கொண்டு அந்த வழிபாட்டை அவன் ஏற்று நம்மை ஆள வேண்டும் என்றால் நம்மை அடிமையாக கொள்வதற்கு இதுதான் வழி அவனை வழிபட்டால் நம்மை ஆட்கொள்வான் பெருமான் உங்களை எழுதியிருக்க பொற்சுண்ணம் பொன் என்ற சொல் அழகு என்ற பொருளை குறிக்கும் பொன் போன்ற நிறமுடையது என்றும் குறிக்கும் அப்படிப்பட்ட பொற்சுண்ணத்தை நாம் இடிக்கலாம் என்று வருது இதுல நீங்க அந்த மூணாவது பாட்டு அது கூட எழுதிட்டேன் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நாலாவது பக்கத்தை கொடுத்துருக்கேன் டாக்டர் அப்புறம் பின்னால பாருங்க முன்பாடலில் இடிக்க வேண்டும் என்ற தொடர் மூலம் அந்த புவியியல் வாழ்வில் எம்பிரார்க்கு
பொன் திருச்சுண்ணம் இடிக்க வேண்டும் இல்லையா, இடிக்க வேண்டும் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று அப்பா ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க, அதை நான் கொஞ்சம் விளக்கி எழுதியிருக்கிறேன். உன் பாடலில் இடிக்க வேண்டும் என்ற தொடர் மூலம் வேண்டப்படும் என பொருள் தந்து இன்றியமையாமை குறித்தது. வேண்டும் என்றால் வேண்டப்படும், கட்டாயம் செய்யணும்னு அர்த்தம். இடிக்க வேண்டும் சும்மா இருக்காதீங்க, பெருமானுக்கு சுண்ணத்தை இடிக்க வேண்டும் என்றால் வேண்டப்படும், நிச்சயமாக இடிக்க வேண்டும் என்ற அந்த விதி, விதியை குறிப்பு. அதனால வேண்டப்படும் என பொருள் தந்து இன்றியமையாமை குறித்து. அப்போ வேண்டும் என்பது ரெண்டு பொருளாக, இரத்தல் குறிப்பு, விதித்தல் குறிப்பு, ரெண்டா சொல்றாங்க. அதாவது இரத்தல் குறிப்பு என்றால் என்னன்னா, நம்ம செய்யலாம் அல்லவா, இடிக்க வேண்டும் அல்லவா என்று தம்மை ஒத்த அடியாளரை பார்த்து சொல்றது. தம்மை ஒத்த அடியாளரை பார்த்து, அதாவது பழைய அடியார்கள், பழைய அடியார்கள் எல்லாம் பார்த்து வாங்க நாம வழக்கு முறை இடிக்க வேண்டும் அல்லவா என்று சொல்ற, அது ஒரு முறை, அது இரத்தல் குறிப்பு. விதிக்க வேண்டும், கட்டாயம் செய்யணும்னு சொன்னா புதிய அடியார்கள், புதிய அடியார்களுக்கு அதை அறிமுகப்படுத்துறார். நீங்கள்லாம் அடியார்கள் அல்லவா, இந்த வேலை நீங்க செய்ய வேண்டும் என்று அந்த கடமைகளை சொல்கிறார். எனவே இடிக்க வேண்டும் என்று சொல்லினாரே, பழைய அடியார்களா இருக்கிற நாம் எல்லாம் சேர்ந்து இடிக்க வேண்டும் அல்லவா, அது அல்லவா மரபு என்ற அதையும் சொல்கிறார். புதிய அடியாளராக வந்தார் அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய வேண்டும் நீங்கள் என்று விதிக்கின்றார் என்று பார்க்கணும். ரெண்டு வகையாக இருக்கு. அதுக்குதான் ஒரு உரை எழுதுக்கிறேன். இங்க சிவஞானபுரத்துல ஆலயம் தானும் அரண தொழுமே என்று வருது இல்லையா, கடைசியா இரண்டாவது சூத்திரத்துல ஆலயம் தானும் அரண தொழுமேன்னு வருது. அதுக்கு சிவஞான முனிவர் என்ன எழுதுறார், தொழுமே என்பதனாலே தாமே அவர்கள் தொழுவார்கள், பொதுவா தாமே அவர்கள் தொழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஜீவன் முத்திரர்கள் எல்லாம் ஆலயத்தை தொழுவார்கள் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்புறம் என்ன எழுதுறார், இன்னொரு பொருள் தொழுக என்று விதிக்கிறார், விதிக்கப்படுகின்றது அப்படி எழுதுறார். மறந்துடாதீங்க, கட்டாயம் செய்ய வேண்டும். அப்ப தொழுமை என்பது அவர்கள் தாமே செய்வார்கள் என்ற அதையும் குறிக்குது, கட்டாயம் தொழ வேண்டும் என்ற விதியும் குறிக்குது, விதித்தலும் குறிக்குது, அந்த ரெண்டும் சொல்றாரு. அது போல இங்கே வேண்டும் என்றால் இரத்தல் குறிப்பு, நம்ம எல்லாம் செய்ய வேண்டும் அல்லவா என்று எல்லாரும் சேர்ந்து சொல்றது. அடுத்து வேண்டும் நீ செய்யணும் பாயத என்று விதிக்கின்ற குறிப்பு, இந்த இரண்டையும் அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இதுல ஒரு பாட்டு, நான் நமக்கு தெரிஞ்ச பாட்டு, வேண்டத்தக்கது அறிவோயினே என்ற பாட்டு, அதை நான் அங்கே எல்லாரும் வேண்டும் வேண்டும் வரும், அதுதான் அந்த பாட்டை நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். அதில் இப்போ எனக்கு இது வேண்டும்னு கேட்கணும் இல்லையா, எனக்கு இது வேண்டுங்கன்னு கேட்கணும் இல்லையா, சார் உங்கள்கிட்ட இருக்கிற எனக்கு எனக்கு இது வேண்டும் கேட்டால் அது விருப்பத்தை குறிக்கும். வேண்டும் என்பது விருப்பத்தை குறிப்பிக்கின்ற ஒரு சொல், அது வேறு. அதை இங்கே இங்கே அப்படி அல்ல, இங்கே வருகின்ற இடிக்க வேண்டும் என்று சொல்றது இல்லையா, அப்படி அல்ல. வேண்டும் என்பது விதிக்கின்ற முறையாக, எச்சரிக்கை போல வைக்க வேண்டும் என்று கட்டளை பொறுப்புல வருது. அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, வேட்டத்தக்கது அறிவோயினின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நான் கொடுத்துருக்குறேன். வேட்டத்தக்கது அறிவோயினின்னாரு முதல்ல மணிவாசகர், வேட்டத்தக்கது அறிவோயினா அங்க வேட்டர் வருது இல்லையா. அங்க வேட்டை என்பது நமக்கு என்ன தேவையோ, பெருமானே எனக்கு என்ன தேவை என்று உனக்கு தெரியும் அல்லவா என்று அது தேவை குறித்து. எது வேண்டத்தக்கது உயிர்களுக்கெல்லாம் பெருமானை கேட்டா, வீடு பேர் தான் வேண்டும், பெருமான் மற்ற எதையும் விட மாட்டான். எனவே வேண்டத்தக்கது என்று பொதுவாக சொன்னாலும் கூட அது வீடு பேரை குறிப்பு. இங்கே தேவை குறித்தது அப்படின்னு நோட்ஸ்ல கொடுத்துருக்குறேன். வேண்டத்தக்கது என்பது இங்கே தேவை, நமக்கு என்ன தேவை, உயிருக்கு என்ன தேவை, எத்தனையோ தேவையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உடம்புக்குள்ள தேவைகள். உயிருக்குள்ள தேவை என்ன, வீடு மனை வாசல் எல்லாம் உடம்புக்குரியது, உயிருக்கு என்ன தேவை என்றால் வீடு பேர் தான். எனவே வேண்டத்தக்கது என்று சொல்லி வீடு வேண்டும் தருவா இல்லவா நீ என்று முதல்ல சொல்றார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அப்போ அந்த வேண்டை என்பது அந்த முதல் வரியிலே வேண்டை என்பது வீடு பேர். வேண்ட முழுதும் தருவோய் நீ சொன்னார் இல்லையா, ஏன் முழுதும் போட்டாரடா எல்லாம் இல்ல, அது நமக்கு உலகிலுக்காக, நாங்கள் என்னென்ன கேட்கிறோமோ என்னென்ன விரும்புறோமோ அதையெல்லாம் குறிப்பதா உலகிலுக்கு. அப்ப வேண்டத்தக்கது என்பது வீடு வேற்றி குறிப்பது அருளியல், வேண்ட முழுதும் என்பது உலகிலே குறிப்பது. அப்புறம் வேண்டும் பொருள் ஒன்று உண்டே அப்படின்றார் பெருமானே, உனக்கு தெரியவல்லவா வேண்டும் பொருள் என்று ஏதாவது இருந்தால் என்று அங்க ஒரு வேண்டும் வருது இல்லையா, அது இன்றியமையாமை குறித்தது, கட்டாயம் உனக்கு இருக்க வேண்டியது. அது எது வேண்டும் பொருள் என்றால், பெருமான் நம்மிடத்திலே வேண்டுகின்ற பொருள் எது, அல்லது பெருமானுக்கு நாம் என்ன வேண்டலாம் என்றால் அன்பைத்தான் வேண்டலாம். எனவே அன்புதான் வேண்டும் பொருள், ஒன்று கிடையாது. வேண்டும் பொருள் ஒன்று உண்டேல் என்றால் அது உன்ன விருப்பம். நம்ம என்ன சொல்றோம், இங்க உலகத்துல ஏதாவது நான் வேண்டினால் அதெல்லாம் உன்னோட விருப்பம் தான் நம்ம சொல்லிக்கிறோம்.
ஆனால் வீடு வேஷ்டி விருப்புகின்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் வேண்டும் கொள்ளியதென்றால் உண்மையில் அன்பு. இதே பாடுறார் மாணிக்கவாசகர் பாடல், வேண்டும் உனக்கு உண்மையில் எனக்கு அன்பு என்று பாடுறா இல்லையா, எனக்கு அன்பு என்று பொருட்டு எய்தாது எனவே இதெல்லாம் பாடுறார். எனவே என்னிடத்திலே உண்மையிலே வருகின்ற அன்பு எனக்கு வேண்டும் என்று. அப்ப வேண்டும் பொருள் என்பது இன்றியமையாமை குறிச்சிருக்காங்க வேண்டும் என்று. அப்புறம் வேண்டும் அயன்மால் அங்கு வருது வருங்க, வேண்டும் அயல்மார்க்கு அறியோ என்று வருது இல்லையா, அங்க வேண்டும் என்பது வழிபாட்டு குறிப்பு. திருமாலும் அயனும் வழிபடுகிறார்கள், அவன் வழிபட்டாலும் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்பதால் வேண்டும் அயன்மால் என்பது இங்கே வழிபாட்டை குறிப்பு. அப்புறம் வேண்டி வேண்டி நீ யாது அருள் செய்தாய் என்றார், நீ என்ன விரும்புகிறாய். பெருமான் வீடு வேஷம் தரப்போறான், வேண்டி நீ யாது அருள் செய்தாய் என்றால் பெருமான் நமக்கு அருள் செய்வது என்பது என்ன என்றால் வீடு வேறுதான். அந்த வீடு வேற்று அது அங்க அங்க வேட்டி என்பது விருப்பத்தை, இறைவனது விருப்பத்தை குறிக்கும். அப்போ இந்த பாட்டுல நம்முடைய நம்முடைய வேண்டுகோளாக பார்த்தால் வேட்டம் முழுதும் என்று உலகையில பொதுவா சொல்லிட்டார். அந்த பாட்டு மூலமாக வேட்டத்தக்கது என்பது முதல்ல சொன்னது வீடு வேல், வேட்ட முழுதும் என்ற இடத்திலே நாம் வேட்டுகின்ற உலகியல், வேண்டும் பொருள் என்றால் அது அன்பு, அது இன்றியமையாமை குறிக்கும். வேண்டும் அயன்மால் என்றால் கண்கள் வேண்டும் என்றால் இது வழிபாட்டை குறிப்பிடும். வேண்டு நீ யார் அருள் செய்தாய் என்று சொன்னார், அங்கே இறைவனை விருப்பத்தை குறிப்பிடும், அருளை குறிப்பிடும் என்று நம்ம வைத்துக் கொள்ளும். வேண்டும் என்ற சொல் பல திருவள்ளுவர் அதனால்தான் வேண்டுதல் வேண்டாமை இல்லான் என்று சொன்னார். விருப்பு அங்க விருப்பு வெறும் வேண்டுதல் வேண்டாமை இல்லான் என்றால் விருப்பு வெறுப்பையும் அங்கே குறிக்கிறார் என்றால் பெருமான் விருப்பு வெறுப்பற்றவன் என்று சொல்லையும் குறிப்பிடும். அதாவது வேண்டும் என்ற சொல் மிக முக்கியமான சொல், அதுக்காக நான் எடுத்தோம் தொழிமின் தேவியும் தானும் வந்து எம்மை ஆள செம்பன் செய்யும் சுண்ணம் இடித்துலாமே என்னது இரண்டாம் பாட்டு முடியுது. அப்புறம் மூன்றாவது பாட்டு அந்த ஏய்ந்த பொற்சுண்ணம் ஏய்ந்த என்றால் பொருத்தமான அர்த்தம், பொருந்துகின்ற என்ற அர்த்தம். ஏய்ந்த பொற்சுண்ணம் பெருமானுக்குரிய பொற்சுண்ணமாக பெருமான் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த வண்ணப்புடிகள். ஏய்ந்த பொற்சுண்ணம் என்றால் வழிபாட்டு முறைகள்ல பெருமானுக்கு எல்லாம் எல்லாம் நஞ்சையே ஏற்றுக்கொண்டுள்ளார் பெருமானா, எல்லாம் ஏற்றுக்கொள்றோம்னா இருந்தாலும் நாம் சில மரபு வச்சிருக்கிறோம். பெருமானுக்கு துளசி போடக்கூடாது போடக்கூடாது என்று நாம சொல்றோம் இல்லையா, அது போல பொருத்தம் இல்லாமல் எல்லாம் இருக்குது இல்லையா. பூக்களிலே கூட புஷ்ப விதிப்படி இந்த பூக்களை எல்லாம் பெருமானுக்கு போடக்கூடாதுன்னு இருக்கு, எல்லாமே ஒண்ணு புரியுது.